Hello aspirants, welcome to HL Focus Point. In the video, we will talk about the basic ring counter. What is shift register? Shift register counter is nothing but an application of SISO shift register. So that is serial serial shift register. It is basic ring counter. Shift register, you know, it is a group of flip-flops connected in cascade series. First flip-flop input ring counter. That is, the output of last flip-flop connected in cascade is fed as an input to the first flip-flop. நீங்க எந்த இன்புட்டை கொடுக்குறீங்கிறத பொறுத்து ரெண்டு டைப்ஸ் இருக்கு. அதாவது லாஸ்ட் ஃபிளிப்ளாப்போட கியூ அவுட்புட் எடுத்து இன்புட்டா கொடுத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஃபிளிப்ளாப்க்கு அது வந்து ஸ்ட்ரைட் ஆர் பேசிக் ரிங் கவுண்டர்னு சொல்லுவோம். இல்ல கியூ பாரோட அவுட்புட் எடுத்து ஃபர்ஸ்ட் ஃபிளிப்ளாப்க்கு இன்புட்டா கொடுத்தீங்கன்னா அதை வந்து ட்விஸ்டட் ரிங் ஆர் ஜான்சன் கவுண்டர்னு சொல்லுவோம். இந்த வீடியோ நம்ம பார்க்க போறது பேசிக் ரிங் கவுண்டர் தான். சோ நான் உங்களுக்கு வந்து 4-bit கவுண்டர் தான் எக்ஸ்பிளைன் பண்ண போறேன். சோ 4 ஃபிளிப்ளாப் 4-bit-னால 4 ஃபிளிப்ளாப் எடுத்திருக்கேன். சோ ஃபிளிப்ளாப் நம்பர் 4, 3, 2, 1 எடுத்துக்கிறேன். அதுல ஃபிளிப்ளாப் 4 தான் என்னோட ஃபர்ஸ்ட் ஃபிளிப்ளாப்லாம் இருக்க போகுது. 1 வந்து என்னோட லாஸ்ட் ஃபிளிப்ளாப்பா இருக்க போகுது. சோ ரிங் பேசிக் ரிங் கவுண்டர்னால நான் என்ன பண்றேன், கியூ அவுட்புட் எடுத்து ஃபர்ஸ்ட் இருக்க ஃபிளிப்ளாப்க்கு இன்புட்டா இங்க D4க்கு நான் கொடுக்குறேன். இன்னொன்று நீங்க இங்க தெரிஞ்சிக்க வேண்டியது ORI. ORI பாத்தீங்கன்னா இது எங்க கொடுத்துருக்கேன், ஃபர்ஸ்ட் ஃபிளிப்ளாப்க்கு ப்ரீசெட் இன்புட்டா கொடுத்துருக்கேன், மத்த இருக்க ஃபிளிப்ளாப்ஸ்க்கெல்லாம் கிளியர் இன்புட்டா கொடுத்துருக்கேன். ஸோ இப்போ என்ன ஆகுதுன்னு பார்க்கலாம். ஓஆர்ஐ தட் இஸ் பத்தி ஓவர்ரைடிங் இன்புட். இதை டீட்டெயிலாக வந்து உங்களுக்கு இன்ட்ரடக்ஷன் டு கவுண்டர்ஸ் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ நான் இங்கே ப்ரீஃபாக மட்டும் சொல்கிறேன். இப்போ நான் ஓஆர்ஐ 0 கொடுக்குறேன். அப்போ என்ன ஆகும், ப்ரீசெட் வந்து 0 கிளியர் வந்து 0 ஆகும். இப்போ ப்ரீசெட் 0 என்ன ஆகும்னா அந்த பர்டிகுலர் இன்புட் பர்டிகுலர் ஃபிளிப்ளாப் வந்து எனக்கு அவுட்புட் வந்து 1 ஆகும். கிளியர் 0 கொடுத்தேன்னா அந்த பர்டிகுலர் ஃபிளிப்ஸ்வாப்போட அவுட்புட்ஸ் வந்து எனக்கு 0 ஸோ நீங்கள் எந்த இன்புட் கொடுத்தாலோ இல்லை என்ன கிளாக் பல்ஸ் கொடுத்தாலும் அது வந்து நீங்கள் ப்ரீசெட்டும் கிளியராக கொடுக்கும் போது அந்த எஃபெக்ட் இருக்காது. இட் வில் ஓவர்ரைட் ஆல் தோஸ் இன்புட்ஸ். அதனால தான் ஓவர்ரைடிங் இன்புட்னு சொல்கிறோம். இதே ஓஆர்ஐ நான் 1 கொடுக்குறேன், தட் இஸ் என்ன ஆகும், ப்ரீசெட் 1 ஆகும், அப்போ கிளியரும் 1 ஆகும். அப்போ என்ன ஆகும், ஃபிளிப்ளாப் வந்து நார்மல் ஒர்க்கிங் இருக்கும். ஸோ இந்த ஓவர்ரைட் இன்புட் வந்து ஃபிளிப்ளாப் மேலே எந்த எஃபெக்டும் இருக்காது. ஸோ நீங்கள் பேசிக்காக தெரிஞ்சிக்க வேண்டியது இந்த ஸ்டெப் தான். ப்ரீசெட் 0 இருந்துச்சுன்னா அந்த ஃபிளிப்ளாப் அவுட்புட் 1 ஆகும், கிளியர் 0 இருந்துச்சுன்னா அந்த ஃபிளிப்ளாப் அவுட்புட் கியூ ஆகும். இப்போ இதை வச்சு தான் வந்து இந்த ஃபிளிப்ளாப் எப்படி ஒர்க் பண்ணி இந்த கவுண்டர் எப்படி ஒர்க் ஆகுதுன்னு பார்க்க போகிறோம். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் இனிஷியலாக கிளாக் பல்ஸ் கொடுக்கறதுக்கு முன்னாடி ORI வந்து 0 கொடுத்துட்றேன். அப்போ என்ன ஆகும், ப்ரீசெட் 0 ஆகும், கிளியர் சிக்னல் வந்து 0 ஆகிடும். ஸோ ப்ரீசெட் எங்கே கொடுத்துருக்கேன், இந்த ஃபிளிப்ளாப் நம்பர் 4 Q4 கொடுத்துருக்கேன். அப்போ Q4 அவுட்புட் என்ன ஆகும், எனக்கு 1 ஆகும். அண்ட் மற்ற ஃபிளிப்ளாப்லாம் நான் கிளியர் சிக்னல் கொடுத்துருக்கனால மற்ற ஃபிளிப்ளாப்லாம் ரீசெட் ஆகி அதோட அவுட்புட் வந்து எனக்கு 0 இருக்கும். ஸோ பிஃபோர் கிவிங் கிளாக் பல்ஸ் நான் இனிஷியலாக வந்து என் ஃபிளிப்ளாப்பை இப்படி செட் பண்ணி வச்சுக்கிறேன். இதுக்கப்புறம் என்ன பண்ண போகிறேன், எல்லாத்துக்கும் ஓஆர்ஐ வந்து நான் 1 கொடுத்துட போகிறேன். அப்ப என்ன ஆகும், ப்ரீசெட் அண்ட் கிளியர் சிக்னல் வந்து என்னோட ஃபிளிப்ளாப் எந்த எஃபெக்டும் இருக்காது. நார்மலா ஃபிளிப்ளாப் எப்படி ஒர்க் ஆகுமோ அப்படி ஒர்க் ஆக போகுது. ஸோ இப்போ கிளாக் பல்ஸ் 1 போகலாம். ஃபர்ஸ்ட் கிளாக் பல்ஸ் கொடுக்குறப்ப என்ன ஆகும், கனெக்ஷன் எப்படி கொடுத்துருக்கேன்னு பாருங்க. Q4 அவுட்புட் என்ன ஆகும், D3 போகும். அப்ப என்ன ஆகும், Q4 வந்து எனக்கு இங்க Q3 வருது. நெக்ஸ்ட் Q3 இருந்து எங்க ஸ்லிட் ஆகுது, Q2 போகுது. அப்ப Q3 வந்து எனக்கு Q2 வரும். தென் Q2 கோஸ் டு நெக்ஸ்ட் ஃபிளிப்ளாப். அப்போ Q2 வந்து எனக்கு Q1 வரும். இந்த Q1 அகைன் எங்கே கனெக்ட் ஆயிருக்கு, எனக்கு D4 கனெக்ட் பண்ணியிருக்கேன். அப்போ இங்கே இருக்க Q1 இருக்க 0 எனக்கு இங்கே வந்துடும். அப்போ இது 0 ஆகிடும். ஸோ நெக்ஸ்ட் கிளாக் பல்ஸ் கொடுக்குறப்ப, செகண்ட் கிளாக் பல்ஸ் கொடுக்குறப்ப இது ரிப்பீட் ஆகும். இது என்ன ஆகும், இங்கே இருக்க Q4 வில் கம் ஹியர், இங்கே எனக்கு 0 ஆகும். Q3லேருந்து Q2 வந்து 1 ஆகும். Q2லேருந்து எனக்கு இங்கே 0 ஆகும். Q1 அகைன் இங்கே இருக்க Q1 வில் கோ டு Q4 எனக்கு இங்கே 0 ஆகும். அடுத்த கிளாக் பல்ஸ் கொடுக்குறப்ப இது அப்படியே ரிப்பீட் ஆகும். இங்கே 0, இங்கே 0, இந்த 1 இங்கே வரும். அண்ட் தென் Q1 அகைன் இஸ் கனெக்டட் டு Q4.
நெக்ஸ்ட் ஃபோர்த் கிளாக் பல்ஸ் கொடுக்குறப்ப அகைன் இப்போ என்ன ஆகும், கியூ ஃபோர் வந்து கியூ த்ரீக்கு வரும், கியூ த்ரீ வந்து கியூ டூ, கியூ டூ வந்து கியூ ஒன் வரும், இந்த கியூ ஒன்ல இருக்க ஒன் அகைன் எனக்கு கியூ ஃபோர் போகும். இப்போ ஃபிஃப்த் கிளாக் பல்ஸ் கொடுக்குறேன்னா இந்த சைக்கிள் அப்படியே ரிப்பீட் ஆகும், இங்கே ரிப்பீட் ஆகும். ஸோ இப்போ செக் பண்ணி பாருங்க, உங்களுக்கு ஒரு பேட்டர்ன் கிடைக்கும். இதில் இப்போ நீங்க எங்க ஆரம்பிக்கிறீங்க, 100 ஆரம்பிச்சிருக்கீங்க, அகைன் திருப்பி 100 முடியுது. ஸோ திஸ் பிகம்ஸ் இது ஒரு உங்களுக்கு ஒரு சீக்வன்ஸ் ஆஃப் ஃபார்ம் ஆகுது. இந்த சீக்வன்ஸ் ஒவ்வொரு கிளாக் பல்ஸ் வரப்ப அப்படியே அடுத்த சீக்வன்ஸ், அடுத்த சிக்ஸ்த் கிளாக் பல்ஸ் செவன்த் கிளாக் பல்ஸ் கொடுக்குறப்ப இந்த சீக்வன்ஸ் ரிப்பீட் ஆகிட்டே போயிட்டு இருக்கும். ஸோ இதை ஏன் ரிங் கவுண்டர்னு சொல்றோம்னா, இந்த ஒன்னை மட்டும் பாருங்க, இந்த ஒன் வந்து கியூ ஃபோர்ல இருந்து கியூ த்ரீ, அடுத்து கியூ டூ, அடுத்து கியூ ஒன், இது நெக்ஸ்ட் அகைன் கியூ ஃபோர். ஸோ இது அகைன் ஒரு நெக்ஸ்ட் கியூ ஃபோர் வந்து கியூ த்ரீ, ஒரு ரிங் பேட்டர்ல ஒன் மட்டும் டிராவல் ஆயிட்டு இருக்கு, ஒரு ஒன் மூவ் ஆயிட்டு இருக்கு, அதனால தான் இது வந்து ரிங் கவுண்டர் நம்ம சொல்லுறோம். ஸோ வந்து அப்போ இந்த ஒன் வந்து இந்த பேட்டர்ன் வந்து 100 ஆரம்பிக்கிறோம், அகைன் 100 கம்ப்ளீட் ஆகுது. ஸோ இந்த டோட்டல் சீக்வன்ஸ்க்கு எத்தனை ஸ்டேட்ஸ் எனக்கு தேவைப்படுதுன்னா, 4 ஸ்டேட்ஸ் எனக்கு தேவைப்படுது. ஸோ 4-bit ரிங் கவுண்டர்ல என்னோட பேட்டர்ன் ரிப்பீட் ஆகிறதுக்கு 4 ஸ்டேட்ஸ் தேவைப்படும். ஸோ ஐ கேன் கால் சே த மாடலஸ் ஆஃப் 4-bit பேசிக் ரிங் கவுண்டர் வந்து 4 சொல்லலாம். அப்படி மாடலஸ் தான் என்னன்னு உங்கள்கிட்ட இன்ட்ரடக்ஷன் டு கவுண்டர்ஸ் சொல்லியிருக்கேன். இப்போ நான் ஒரு சீக்வன்ஸ்னு சொன்னேன், அந்த சீக்வன்ஸ் எத்தனை ஸ்டேட்ஸ் இருக்கோ அதுதான் வந்து நீங்கள் மாடலஸ் ஆஃப் த கவுண்டர்னு சொல்லுவோம். ஸோ அப்படி பார்த்தம் போது இந்த பேசிக் ஆஃப் ஸ்ட்ரெயிட் ரிங் கவுண்டர் ஃபார் எ 4-bit பேசிக் ரிங் கவுண்டர் என்னோட மாடலஸ் வந்து 4. ஸோ இன் ஜென்ரல் ஐ கேன் சே தட் modulus of an n bit basic ring counter is n, modulus வந்து capital n ல represent பண்ணுவோம். So basic ring counter ஓட for an n bit basic ring counter என்னோட modulus வந்து n. இதே ரிப்பிள் கவுண்டர்ல பாத்தீங்கன்னா இட் இஸ் 2n இருக்கும், nங்கிறது நம்பர் ஆஃப் ஃபிளிப் ஃப்ளாப்ஸ் ரெப்ரசென்ட் பண்ணலாம். இப்போ நான் 4-bit எடுத்தனா பேசிக் ரிங் கவுண்டர்ல நான் 4 ஸ்டேட்ஸ் தான் கவுண்ட் பண்ண முடியும். அதே வந்து நான் ரிப்பிள் கவுண்டர் போனேன்னு வச்சுக்கோங்களேன், 2n 2 4 I can count up to 16 states. இது அதோட difference. So this is all about basic ring counter. Next video ல உங்களுக்கு நான் ஜான்சன் கவுண்டர்னா என்னன்னு சொல்றேன். Till then, happy learning.